ஹலோ யுவஸ் ஐ எம் சுந்தரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் நியூ சிலபஸில் சாப்டர் 6ல எக்ஸாம்பிள் 6.27. இப்போ நான் சம்மர் ரீட் பண்ணல, அதோட மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ டயக்ராம் பாருங்கள், ரெண்டு பில்டிங் இருக்கான். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங், செகண்ட் பில்டிங். அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 140 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பில்டிங் டாப்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங் டாப்பை பார்க்குறாங்களாம். அப்போனா செகண்ட் பில்டிங் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்க முடியும். அதனால் செகண்ட் பில்டிங் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிங்க. மேலேருந்து கீழே பார்க்குறாங்களாம். எத்தனை டிகிரியில்? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரியில் பார்க்குறாங்களாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு லைன் போட்டுங்க, இங்கே ஒரு லைன் போட்டுங்க. இதோடைய டிஸ்டன்ஸுக்கு இங்கே ஒரு லைன் போட்டுங்க, 140 மீட்டர். ஓகேவா? இங்கே லைன் போட்டிங்கன்னா அதே லைனை இங்கே போட்டுக்கலாம். இப்போ மேலேருந்து கீழே பார்க்குறாங்கள, அப்படின்னா இங்கே ஒரு லைன் இப்படி போட்டுங்க. போட்டுக்கிட்டு ஐசைட் இங்கே இருக்கிறதால இங்கே ஒரு லைன் போட்டுணும், அது இங்கே 30 டிகிரி போட்டுருங்க. இங்கே 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி, ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். இங்கே 30 டிகிரினா இங்கேயும் 30 டிகிரி. இப்போ இதோடைய ஹைட்டு, ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 60 மீட்டர்னா இது என்னது, இதுவும் நமக்கு வந்து 60 மீட்டர் தான். இப்போ ஃபுல் ஹைட்டு, செகண்ட் பில்டிங்கோட ஃபுல் ஹைட் கேட்குறாங்க. செகண்ட் பில்டிங் ஃபுல்லாக இது தான் நமக்கு. ஓகேவா? இப்போ க்வெஸ்சன் படிக்கிறேன் பாருங்கள். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங் இஸ் 140 மீட்டர். ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கு 140 மீட்டர் இருக்கா? த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங் டாப்பை பார்க்குறாங்க. அதான் இங்கே த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து 60 மீட்டர். ஃபைன் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங், அதை இங்கே கொடுத்துருங்க. இதுக்கு நேம் கொடுத்துருங்க, ஏ பி சி டிஇன்னு நேம் கொடுத்துருங்க. என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் குறிச்சிங்க, 60, 140, இங்கே 140னா இங்கேயும் 140, இங்கே 60னா இங்கேயும் 60. இப்போ ஃபுல் ஹைட்டோட வேல்யூ, இது ஃபர்ஸ்ட் பில்டிங், இது செகண்ட் பில்டிங், 30 டிகிரி குறிச்சாச்சு. இப்போ என்னென்ன கிவன் எழுதிக்கிங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங் எவ்வளோ, 140. எந்தெந்த ஆங்கிள் ஈக்குவல், எக்ஸ்இஏ ஈக்குவல் இஏடிக்கு ஈக்குவல், என்ன டிகிரிக்கு, 30 டிகிரிக்கு. ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் எவ்வளோ, 60 மீட்டர். ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். என்ன எடுத்துக்க போகிறோம், இஏடி எடுத்துக்கும்போது அதுக்கு என்ன பண்ணோம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் தெரியாது, அதனால் இடி பை அட்ஜசன்ட் சைடு என்னது, 140 இருக்கு. இங்கே அதான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 10:30 ஈக்குவல் டு இடி பை 140. 10:30 வேல்யூ என்னது, 1/√3 ஈக்குவல் டு இடி பை 140. 140 இங்கே போயிடும், டிவைடில் இருக்கிறது இங்கே போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். 140/√3 ஈக்குவல் டு இடி, இடி ஈக்குவல் டு 140/√3ன்னு நேராக எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு காஞ்சிகேட் பண்ணுங்கள். காஞ்சிகேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், 3/√3 இடி ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 140/√3. 3/√3 எவ்வளோ, 3 வரும். இப்போ இடி ஈக்குவல் டு 140 அப்படியே போட்டுக்கோ. ரூட் த்ரீயோட வேல்யூ நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கு, 1.732/3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா, 242.480 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 140/1.732 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 242.480/3 அப்படியே போட்டுங்க. போட்டாச்சா? இது ரெண்டுத்தையும் இப்போ டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, 80.8266 சம்திங் போயிட்டே இருக்கு. நம்ம பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் எடுக்கின்றதால இந்த 2க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, 5க்கு மேலே இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இப்போ இடி ஈக்குவல் டு 80.83 மீட்டர் எடுத்துக்கணும். இப்போ டயக்ராம் பாருங்கள், இப்போ இடி கிடச்சிருச்சு. இப்போ இடியோட வேல்யூ டிசியோட வேல்யூ ஆட் பண்ணால் ஹைட் கிடைக்குமா? இப்போ இடி ப்ளஸ் டிசின்னு இங்கே எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இடி ப்ளஸ் டிசி. இடி எவ்வளோ, 80.83 ப்ளஸ் டிசி எவ்வளோ, 60. இதை எடுத்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 140.83 மீட்டர். ஓகேவா? இதான் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.